அதீத சிவபக்தினால தன் சொந்த மனைவியோட கையை வெட்டின ஒரு மன்னர் கதை தெரியுமா? 7ஆம் நூற்றாண்டுக்கும் 8ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்தவர் தான் பல்லவ மன்னன் கலர் சிங்கநாயனார். சாளுக்க அரசர்களை போர்ல வென்று அறநெறி தவறாமல் ஆட்சி செய்தவர். சிவன் திருவடியை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு வாழ்ந்து பல சிவன் கோயில்ல திருத்துண்டு செய்தவர். அப்படி ஒரு நாள் திருவாரூர்ல இருக்கிற சிவபுரி ஸ்தலத்துக்கு தன் பட்டத்து அரசியை அழைத்து வரார். பட்டத்து அரசி பெயர் சங்கா, சமண சமயத்தவள், பேரழகி. பல அரசியல் காரணங்களுக்காக மன்னர் இவரை திருமணம் செய்து கொண்டார். சிவன் மீது எல்லை கடந்த பக்தி கொண்ட மன்னர் தன் அரசியார்கிட்ட, நீ இங்கு திருமாலை கட்டும் மண்டபத்துல காத்துரு, நான் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன்னு கிளம்பிட்டார். தனக்கு நடக்கவிருக்கும் கொடிய செயல் பற்றி அறியாத அரசி மண்டபத்திற்குள் நுழைறான்.